பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். பழனி சட்டமன்ற தொகுதியில் 1977 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட என் பழனிவேல் வெற்றி பெற்றார். 80 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட என் பழனிவேலே வெற்றியடைந்தார். 84 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஏஎஸ் பொன்னம்மாள் வெற்றி பெற்றார். 89 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட என் பழனிவேல் மீண்டும் வெற்றியடைந்தார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ சுப்புரத்தினம் வெற்றியடைந்தார். 96 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட டி பூவேந்தன் வெற்றி பெற்றார். 2001 அதிமுக சார்பில் எம் சின்னச்சாமி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எம் அன்பழகன் வெற்றியடைந்தார். 2011 அதிமுக சார்பில் கே எஸ் என் வேணுகோபால் வெற்றியடைந்தார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட இ பே செந்தில்குமார் வெற்றி பெற்றார். பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்று வருகின்றன. இந்த தொகுதியில் திமுக இதுவரை 5 அதிமுக 3 வெற்றி பெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 காங்கிரஸ் கட்சி 2 வெற்றி பெற்றிருக்கின்றன. பழனி சட்டமன்ற தொகுதியின் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது திமுக அதிக முறை வெற்றி பெற்றிருப்பது போல தெரிந்தாலும் அதிமுகவின் வாக்குகள் கணிசமாக இருப்பதையும் நம்மால் யூகிக்க முடிகிறது. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பழனி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. அண்ணா, இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குன்னு உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியும்? திமுக தான். எடப்பாடி தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐபி செந்தில்குமார் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாரு, அவருக்கு தான் ஆதரவு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை திட்டும்போது அதை கண்டிக்கிற முதலமைச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி தான். என்னோட ஆரோ வந்து ஏடிஎம்கே தான். இப்போ பொறுத்தவரைக்கும் எடப்பாடி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, திருப்பி விரும்புகிறோங்க. விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் பண்ணணுங்க, அவங்களுக்கு தான் விவசாயியுடைய ஆதரவு. ஆமாம், ஸ்டாலின் தான் கொடுக்கணும். எந்த கூட்டணியாக இருந்தாலும் நல்ல ஆட்சி அமையணும், நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? எங்கள் ஆதரவு வந்து, நான் வந்து தளபதி ரசிகர், விஜய் இளைய தளபதி ரசிகர். அவரை சுருக்கி இப்போ தளபதினு மாற்றியாச்சு. ஓகேங்களா? தளபதி அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு. அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் யாருக்கு ஆதரவுனா 2021 தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு. ஸ்டாலினை தான். எடப்பாடி தான் வரணும். அது எடப்பாடியே தான் வரணும். எடப்பாடியாக இருக்கும். எடப்பாடியார். எடப்பாடியே இருக்கிறது நல்லது தான். இபிஎஸ் சாரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து அவருடைய ஒர்க்கு எல்லாமே ஸ்டைல் எல்லாமே மாற்றிக்காரு. மறுபடியும் அவர் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி. நான் எடப்பாடிக்கு தானே கண்டிப்பாக. உங்கள் ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் முழுக்கு முழுசாக சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு கால்வாசி, ஒரு கால்வாசி ஏதாவது ஒரு உதவி செய்யணும். கால்வாத்து கெஞ்சியாவது குடிக்கணும், அப்போ தான் மக்கள் வாழ முடியும். மாற்றத்தை கொண்டு வந்து யாராக இருந்தாலும் வந்து நல்லது, மாற்றம் கொண்டு வர்றவங்க நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனை. ஒரு மாற்றம் வரணும். மாற்றம். எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு. எடப்பாடி தான். பழனிசாமி. பழனிசாமி. எடப்பாடிக்கு சிஎம். எடப்பாடி தான் வரணும். ஸ்டாலின் தான் சிஎம்மாக வரணும். ஸ்டாலின். ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு தானுங்க. ஸ்டாலின் தானுங்க. ஸ்டாலின் தான். தளபதி தானே வரணும். நாம் தமிழர் தானே வரணும். சீமான் தானே வரணும்ண்ணா. டிஎம்கே வரணும். நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் என்னோட ஆதரவு ஃபுல் சப்போர்ட். எங்கள் பசங்க எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க. எங்கள் ஆதரவு டிஎம்கே தான். பிஜேபியில் மத சனாதன சங்கிகள் இல்லாத யார் கூட்டணி அவங்க வெல்வாங்க. எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கு. யாருக்கு? முக ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வரணும். உதயசூரியனுக்கு. ஸ்டாலினுக்கு. திமுக அப்படின்னாவே அப்புறம் தளபதியார் தானே. தளபதியார் தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வரணும். விஜயகாந்த்க்கு. எங்கள் ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு மட்டும்தான். எடப்பாடி வரும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திரும்பி வருவார். டாக்டர் கலைஞர் மோகனுக்கு தெரிஞ்ச ஸ்டாலின். எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வேளாளர்னு யார் அறிவியோ அவங்களுக்கு எங்களோட ஆதரவு, முழு ஆதரவு.
தலைவர் தான் வரணும். ஸ்டாலின். ஆமா. ஸ்டாலின் வரணும். அது ஸ்டாலின் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸ்டாலின். ஸ்டாலின். எடப்பாடி நல்லா பண்றாரு. மதச்சார்பற்ற முப்போக்கு கூட்டணி தான் இந்த தமிழக மண்ணை ஆட்சி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டேன். எடப்பாடி பழனிசாமி ஆச்சு இது வரைக்கும் குறை சொல்ற மாதிரி இல்ல பன்னீர்செல்வம் எடப்பாடி வரணும் அப்புறம் வந்த முதலமைச்சர்கள்லயே எடப்பாடி வந்து சிறந்த எடப்பாடியா நடத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனை சொல்ல முடியுமா? மக்கள் பிரச்சனை ஏதாவது முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இந்த வரைக்கும் இல்லை. இங்கே பழனி தொகுதி எம்எல்ஏ ஐபி செந்தில்குமார் நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. அதை எந்த பிரச்சனைகளும் நல்லா தான் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குது அதை சரி பண்ணிக்கலாம். அடுத்த திமுக ஆட்சி வரும்போது அவங்க சரி பண்ணிடுவாங்க. இங்கே வந்து டிஎம்கே நிறைய செஞ்சுருக்காங்க. இங்கே மற்ற கட்சி யாரும் வந்து இங்கே எதுவுமே செய்யலை. இப்போ கொரோனா காலத்தில் கூட டிஎம்கே தான் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ கூட பழனி நகரத்தை அழகாக்குறோன்ற திட்டத்தின் பேரில் 58 கோடி ரூபாயை வீண் விரயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் போகும்போது ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையற்ற பிளான் இல்லாமல் அந்த காசை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரோட் டிவைடட் இருக்கும். இந்த டிவைடருக்கு டைல்ஸ் நம்ம கிரானைட் ஓட்டுறாங்க. ஸோ ஒரு டிராஃபிக்கில் அந்த கிரானைட் ஓட்டினா ஒரு டூ வீலர் அந்த இடத்துல இடித்தா கூட அது மொத்தமாக சேதமாயிடும், பிஞ்சுட்டே போயிடும். ஸோ இதெல்லாம் மக்களோட வரி பணத்தில் செய்யக்கூடியது. அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து காசில் எடுத்து செய்கிறது கிடையாது, மக்களோட வரி பணத்தில் செய்கிறாங்க. ஆனால் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்டையோ இல்லை எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இல்லைன்னா வணிகர் சங்கங்களில் இந்த மாதிரி ஒரு கருத்தை கேட்டு தான் ஒரு பிளான் போடணும். அவங்களா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆக்சிடெண்டால் முதல்வர் ஆயிருக்காரு. அரசியல் விபத்தில் அவர் முதல்வர் ஆயிருக்காரு. கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை இப்போ இல்லை, பக்கத்தில் உள்ள பழனி சுத்தி இல்லை, ஆனால் எட்டத்தில் உள்ள ஒரு 10 கிலோமீட்டரில் ரொம்ப கஷ்டம் குடிக்கணும். பழனி தொகுதிக்கு செந்தில் வந்து எதுவுமே செய்யலை, பக்கமே வரல. ஆமாம், இந்த பக்கமெல்லாம் வந்து திமுக வந்து சக்கரவணி எல்லாம் செஞ்சார். ஸ்டாலின் சக்கரவணி தும்மலப்பட்டி அந்த ஏரியா பக்கம் நல்லா செஞ்சார். அவர் இந்த பக்கம் சக்கரவணி வந்தால் இன்னும் நல்லா நாடு நல்லா இருக்குது, இந்த ஊர் நல்லா ஓட்டு போடுவாங்க. சக்கரவணியில் ஸ்டாலின் வரணும். பழனியில் இப்போ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, குடிநீர் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஒன்றும் இல்லைன்னா ரோடு போட்டுட்ருக்காங்க, அது கொஞ்சம் இடத்துல இருக்குது, அது டக்குன்னு முடிச்சு விட்டாங்கன்னா பரவாயில்ல. அங்கே எங்களுக்கு பிராக்கள் கொஞ்சம் ரோடு வசதி வேணும், ஆஸ்பத்திரி மாதிரி ஏதாவது ஒன்று வேணும், சாலை வசதி மருத்துவ வசதி வேணும். ஆமாம், அதுதான் வேணும். தண்ணி வசதி கொஞ்சம் குடிதண்ணீருக்கு கிராமத்தில் கஷ்டம், அதுதான் முக்கியம். தண்ணி முக்கியம் முதல்ல, மற்ற குடிக்கு தண்ணி இருந்தால் தான் மற்றதெல்லாம் செய்ய முடியும். தண்ணி வசதி வேணும் எங்கள் ஒரு காலம் தான். பழனியில் வந்து நிறையா இருக்குங்க, அந்த போக்குவரத்து இடஞ்சல் இல்லாமல் பள்ளம் இதெல்லாம் இன்னுமே இந்த பைபாஸ் என்ன கட்டவே இல்லை, பைபாஸ்லாம் ரொம்ப இதாக தான் இருக்குது. பழனியோட வந்து லுக்கை வந்து மாற்றணும், அதாவது நிறையா வந்து வேலைகள் பெண்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது, எல்லோரும் சொல்லிட்டு போகிறாங்க, அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும். ஏன்னா பழனியை பொறுத்த வரைக்கும் சுகாதார வசதி மேம்படுத்தணும், ரோடு நல்லா சீரமைக்கணுன்னா விவசாயம் மெயினாக விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் பண்ணணும், கொடுக்கணும். விவசாயம் கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டே வந்து ஏதோ இன்னும் ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாதவன் தான் வந்து ஜிஹெச்சுக்கு வரையான், முதல்ல அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளால் முடிச்ச உதவி அவனால் ஒருத்தர் செய்யணுச்சு. செஞ்சாதே 4 பேருக்கு 40 பேர் வருவானுக்கா, இவனுக்கு எதுவுமே கண்டுக்கிறதில்ல செஞ்சுக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் வந்து எல்லாமே ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. மக்கள் பிரச்சனை எல்லாம் அந்த கொரோனா டயத்தில் மக்கள் பிரச்சனை, காசு வசதி இல்லாமல் இப்படி பழனி முருகன் கோயிலை நம்பி வியாபாரம் பண்ணாமல் வியாபாரங்கள் இல்லாமல் வர்ற மக்கள்கிட்டையும் காசு வசதி இல்லாமல் இதுகள் நம்பித்தே நாட்டில் ஏற்பட்டுருக்கு. விவசாயிகளை வந்து மெயினாக தேவை, விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக தேவை, அதுதான் மெயின் பிரச்சனை. சார் நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு அந்த காரை கொஞ்சம் தள்ளி போடுவாப்பா அப்படின்ட்டா பிரச்சனை இல்லைங்க, அங்கிட்டு தூக்கு இங்கிட்டு தூக்குன்னு அளக்கழிக்க கூடாதுங்க. நாங்கள் வயிற்றுக்கு இல்லாமல் தானே வந்து ரோட்டில் உட்காந்துருக்கோம், இருந்தால் நாங்கள் எதுக்கு இங்கே ரோட்டுக்கு வர்றேன்? இந்த ரெண்டு காலம் நல்லா பார்த்துக்குங்க, நான் எதுக்கு உழைச்சி சாப்பிட்றேன்? எவன்டையும் போய் 10 ரூபா பிச்சை எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பிச்சை எடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? நான் நடு ரோட்டில் உட்காந்துனா ஓரத்தில் உட்காந்து ரெடியாக போகிறவங்க வர்றவங்க பெரியவரை 10 ரூபா போடுவாங்கன்னு சொல்லணுங்க, அளக்கழுப்பு பண்ணுறாங்க. சாய நீர் இதெல்லாம் கழுவு இதெல்லாம் ஆற்றுல கலக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்குது, அது கொஞ்சம். ஆமாம், முக்கியமான பிரச்சனை இங்கே வரதமான நதி அணையை வந்து தூர்வாரணும், விவசாயம் செழிக்கணும். இந்த மத்திய அரசு போட்ட வேளாண் சட்டத்தை அந்த சட்டத்தை நீக்கல் பண்ணணும். இந்த வரதமான நதி அணையை தூர்வாரி செஞ்சால்
இங்க விவசாயம் நல்லா சீரோடு சிறப்பும் இருக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெருகும் செய்யும் முடிக்கு முக்கியமான பிரச்சனைங்க இந்த தண்ணி பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை சில இந்த ரோடெல்லாம் போடு பொன்னமா காலத்தில் இந்த ரோடை போட்டாருங்க இன்னைக்கு இந்த ரோடே போடலை காலில் வீடு கட்டி இடம் கொடுத்து 20 வருஷம் ஆச்சு அது ஒன்றும் சாய்த்தும் இல்லை தண்ணியும் இல்லை ராய் ரோடு பக்கம் இந்த இடத்துக்கு இந்த மெயின் ரோட்டில் வந்து சாலை இந்த தைப்பூசம் இந்த பங்குனு உத்தரத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்குதுங்க இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ஷூஸ் ஃபேக்ட்ரி ஒன்று வேணும் இங்கே கொய்யா பழம் மாம்பழம் இங்கே அதிகமாக இருக்குது பழச்சார நிலையம் இங்கே ஒன்று கண்டிப்பாக வேணும் ஒன்று என்னென்னு பழையாண்டவர் கல்லூரி யூனிவர்சிட்டி ஆகணும் பல்கலைக்கழகமாக மாற்றணும் மக்கள் பிரச்சனை விவசாயம் எங்கள் பூமி வந்து விவசாய சார்ந்த நிலம் அதனால் வந்து இந்த பகுதியில் எந்த இதுவுமே அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே எதுவும் செய்யலை அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் பிரச்சனை வந்து ரோடு வேலை தெரு விளக்கு இது இதுதானுங்க முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு வர்த்தமான இதில் உள்ள ஒரு தடுப்பணம் போடணுங்க ஒன்று இங்கே ஆண்களுக்கு கழிப்பிடமே சுத்தமாக இல்லை கழிப்பறை இல்லைங்க போக்குவரத்துக்கு பாதைகள் வசதி தெருவுக்குள்ளே பூரா ஓடி சாலைகளே இல்லை பூரா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா இருக்குது எங்களது கொய்யா மார்க்கெட் இருக்குதுங்க வளனிக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறது கொய்யா இங்கே இங்கே குறிப்பாக பழையாக்குடி இருந்து சென்னையிலே நீங்கள் வாங்கினீங்கன்னா கொய்யா ஆயக்குடி கொய்யான்னு தான் போட்டு விற்பாங்க அது காரணம் இந்த மண்ணில் விளையிற கொய்யா வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்குது ஆனால் இங்கே வந்து அது பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை உற்பத்தி பண்ணுறதில்லை ஆனால் வந்து அதை வந்து செய்யறதுக்கு அரசாங்கம் நாங்களும் பல தடவை மனு கொடுத்துருவோம் எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஆமாம் அதை செஞ்சாலே மிகுந்த சந்தோஷப்படுவோம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் ஓட்டம் போடுவோம் விவசாயிகளுக்கு எந்த சலுகையுமே இல்லை இந்த மோடி அரசால் சரி மக்கள் பிரச்சனை இந்த கொய்யாக்கா மார்க்கெட்டில் லெட்டிங் ரூம் கட்டுறது முக்கியமான பிரச்சனை ஆமாம் ஏன்னா அங்கே லெட்டிங் ரூம் கிடையாது கொய்யாக்கா மார்க்கெட் டெய்லி 1 கோடி 1.5 கோடி ரூபாய் இங்கே சேல்ஸ் பண்ணுற இடம் விவசாயலாம் கொடுத்து அங்கே விற்கிறது அதனால அங்கே அவசியம் வேணும் அதே மாதிரி ஆய்வுக்குள்ள குடி தண்ணி பிரச்சனை என்ன பைப் லைன் தர்றாங்க முதல்ல கொடுக்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க இப்போ மேற்கொண்டு வீடு வீடுக்கு பைப் லைன் கொடுக்கணும் இது எதுவுமே செய்கிறதில்ல வேறு ரோடை பாருங்கள் எப்படி கிடக்குது இதை கூட பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் கண்டுக்கிற வேண்டியதா ஆ ரோட்டு வசதிங்க தோட்டத்துக்கு போகிறதுக்கு ரோட்டு வசதிக்கு வேணும் கொய்யாக்கா ஒரு நேரம் விற்காமல் போகிறது இலும்ச்சங்காய் விற்காமல் போகிறது இப்படி விலைவாசி சப்போட்டா விற்காமல் போகிறது அதுகளுக்கெல்லாம் வர்றதுக்கு திமுக ஆட்சி வந்தால் நடக்கும் ஆமாம்மா இப்போ தோட்டம் மொத்தமான எங்கள் ஆளுகளுக்கு கொய்யாப்பழம் மார்க்கெட்டை விரிவாக்கம் பண்ணி கொடுக்கணும் எங்கள் ஆளுகள் நல்லா இருக்கணும் நான் ஆளுகளெல்லாம் பிரிக்க மாட்டேன் இவங்க எல்லாமே எங்கள் சகோதரர்கள் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் நல்லா இருப்பேன் காண்டக்ட்டு பூரா உடலாக இருக்குது ரோடு ஓட்டால் 20 லட்சம் ஓட்டால் அது பூரா மோசடியாக இருக்குது தெளிவாக இருந்துச்சுன்னா அடுத்து இது பண்ணலாம் இதுக்கு வந்து இந்த கக்குசு வந்து கொள்ள நாளாக பிடிச்சி இந்த வாய்க்குள்ளே வந்து ஆம்பளையில் கக்குசும் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு எந்த கட்சியும் நல்லது பண்ணி எங்களுக்கு அதெல்லாம் செய்து கொடுக்குறது வந்து எங்கள் பிரச்சனை என்னென்னா எங்கள் ஊர்லெலாம் தண்ணி வசதி சரியில்லை தண்ணியெல்லாம் சுத்தப்படுத்துறதே இல்லை அப்படியே நேரடியாக கனெக்ஷன் கொடுக்குறாங்க அது நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் சளி எல்லாமே வருது தண்ணி பிரச்சனை தான் மெயின் தண்ணி சுத்தமாக வேணும் தண்ணி வந்து சுத்தப்படுத்துறதில்ல டைரெக்டாக எடுத்து விடுறாங்க படிப்பு வசதி குழந்தைகள்லாம் படிப்பு இல்லாமல் ரொம்ப 6-7 மாதம் சும்மா ரொம்ப பாதிப்பாக இருக்குது பிரச்சனைகள் கழிப்பட இதுகள்லாம் இங்கே ஆயக்குடியிலெல்லாம் எந்த ஆண்களுக்கான எந்த கழிப்பட வசதியும் கிடையாது என்னால் முடிஞ்சதை வாங்கி தனியார்கிட்ட வாங்கினா வட்டி அதிக கூடுதலாக வரும் இது கவர்மெண்ட்டில் வாங்கினா கொஞ்சம் வட்டி சலுகை கிடைக்கும் இதில் கொய்யாப்பழம் மாம்பழம்லாம் வர சீசனில் கெடுதலாக இருக்குது பதப்படுத்துறதுக்கு தொழிற்சாலை வைக்கிறோம்னு சொல்லி முந்தைய சொன்னாங்க 80களிலேயே இன்னும் ஒன்று அமைச்சு கொடுக்கல அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் பழனியில் பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது இந்த கொய்யாப்பழ மார்க்கெட்டில் விரிவுபடுத்தணும் பழச்சாறு கிடங்குகளை அமைக்கணும் குளிர்பதன கிடங்குகளை அமைக்கணும் இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய அதிகமான ஒரு கோரிக்கையாக இருக்குது பெரும்பாலும் திமுக அதிமுக இருவருக்குமே ஒரு சமமான வாய்ப்புகளை தான் மக்கள் கொடுப்பது போல தெரிகிறது இருந்தாலும் கூட திமுகவிற்கு கொஞ்சம் அதிகப்படியான வாக்கு சதவீதம் இங்கே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு நமக்கு இருக்குது அதன் குறமாக மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் இருக்காதா நம்மளால் கணிக்க முடிகிறது ஆனால் மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கான தீர்வுகளை வெகு காலமாக 2 கட்சிகளுமே செய்யலை அப்படிங்கிறது தான்
மக்களினுடைய பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் பழனி தொகுதியில் முழுமையாக அந்த மக்களின் கருத்துக்கள் அந்த மக்களுடைய மனநிலை யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் தொடர வேண்டும் வர வேண்டும் என்று பல கருத்துக்களை அந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அருள்மொழிவர்மன் என்ன சொல்றாருனா மீண்டும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு செந்தில் குமாரே மீண்டும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த முறை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் சேர்ந்த திரு குமாரசாமி அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் செந்தில்குமார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கான எதிர்ப்பு பழனியில் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றதான் நாம விசாரித்து வரைக்கும் சொல்ல முடிகிறது. மீண்டும் செந்தில்குமார் வருவார் அப்படின்னு அருள்மொழிவர்மன் சொன்னாலும் அங்க அதிமுகவும் பெரிய அளவுக்கு களப்பணி ஆற்றியிருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் வருகிறது. இந்த முறை மீண்டும் குமாரசாமியை அவரே சீட்டு கேட்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது. ஆனால் யாரை அங்க வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்துவார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் ஏற்கனவே பழனியிலே பேசியிருக்காரு. இன்னைக்கு பாஜகவின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர் சொல்றாரு வந்து பழனி தொகுதியை எங்களுக்கு விட்டு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பாஜகவுக்கு கூட பழனி தொகுதி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற சில தகவல்களும் வருது. அதிமுகவுக்கான வாய்ப்புகளும் பழனியில் இருப்பதாகவே தெரிகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.